ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டுருக்கும்ல, மேலே ஒரு வீடியோ, கீழே ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கும், ரெண்டு வீடியோ ஒவ்வொரு கலரில் ப்ளே ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, அந்த க்ளோ லைட் வந்து எப்படி மூவ் ஆகுது, அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். நீங்களும் வீடியோ இந்த மாதிரி ரெகுலராக எடிட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷன் தான். அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இப்போ ரெகுலராக எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூடியூப்பாக இருந்தாலும் இப்போ ரெகுலராக எடிட் பண்ணுறது 4:5 ரேஷியோ தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற இமேஜை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த இமேஜ் தான். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எடிட் பண்ணி காமிக்கிறனால உங்களுக்கு வந்து டியூரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 4 செகண்ட் வர மாதிரி டியூரேஷன் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் சாங் ஆட் பண்ணிவிட்டு சாங் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் இமேஜ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜில் வந்து நிறைய எஃபெக்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இதில் எடுத்ததுமே ஃபஸ்ட் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோரில் 2 காமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் காமா அப்படிங்கிறத மட்டும் லைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, சாரி லைட்டை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து திருப்பி பேட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு கலர் அண்ட் லைட்டுக்குள்ளே அடுத்தது என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். அதில் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் அப்படியே இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் 15 வச்சுக்கோங்க. அடுத்து திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட்டுக்குள்ளே சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜுக்கு வந்து அந்த மூவிங் எஃபெக்ட்டுக்காக இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஓல ஆரம்பிக்கும் பாருங்கள், OCILLAT ஒசிலேட்டே என்னமோ, இந்த எஃபெக்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த மேக்னிடியூட் அப்படின்ட்டுருக்கும் அது ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, ஒரு 2-3 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த இது ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. ஃப்ரீக்குவென்சி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஷேக்கிங் எஃபெக்ட் ஓகே அப்படின்னா இப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ஆட்டோ ஷேக் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாக ப்ளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ரொம்பவே கம்மி பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். 1 வச்சுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா 3-4 அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, வச்சுட்டு அடுத்து திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அடுத்தது என்ன எஃபெக்ட், அடுத்து ஸ்பின் அந்த ஸ்விங் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குமே, இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப நார்மலாக வந்தால் போதும், -3 ஒரு 0.3 வச்சுக்கிறேன் நான், 0.3 வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இது ரொம்ப இதாகிற மாதிரி இருந்துச்சு, அந்த ஃப்ரீக்வன்ஸ் அப்படின்றதுல அது வந்து கம்மி பண்ணும். ஒரே நிமிஷம், கீழே ப்ரெஸ்ஸு சைஸ் சேஞ்ச் பண்ணும், அதாவது மேலே ஃப்ரீக்குவென்சி வந்து 48 வச்சுட்டு ஆங்கிள் 2 வந்து ஃபுல்லாக 0 பண்ணிக்கோங்க. சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. சென்டராக பார்த்து வச்சுட்டிங்கன்னா தான் அந்த ஸ்விங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக மூவ் ஆகும். ப்ளஸ் கூட நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். ஓகேவா, லைட்டாக தான் இதாகும், அதாவது ஆங்கிள் வந்து ஏதாவது 1 வந்து 0 வச்சுட்டு. ஓகேவா, இப்போ இது வந்து இந்த இடத்துல ப்ளஸில் வந்து 1.5 வச்சுருக்கோன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நிமிஷனுக்கு எண்டிங்கில் வந்து -1.5 அவ்வளோதான். இது வச்சிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். அந்த கிராஃப் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு செகண்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே தேர்டாக போயிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும், அவ்வளோதான். அடுத்து திருப்பி எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்டுக்குள்ளே ஸ்பாட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருக்கும்ல, அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த இங்க் ஃபஸ்ட்டு இதை வந்து ஹைடு பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த எஃபெக்டை ஹைடு பண்ணிவிட்டு இந்த
ஸ்பாட் கலருக்குள்ளே போய்ட்டு அந்த ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இங்கு பிளர் மாதிரி இருக்கும்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் ஸ்கின் எந்த கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மேலே இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த கலர் ஆட் பண்ணிவிட்டு அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஸ்பாட் கலர் அன்ஹைட் பண்ணதை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான கலர் மட்டும் வந்துடும், மற்றது எதுவும் வராது. ஓகேவா? அடுத்து இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒப்பாசிட் அண்ட் விசிபிலிட்டி எஃபெக்ட்டில் போயிட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து அவுட் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இன் வந்து 10 seconds மட்டும் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் தேர்டாக இருக்கிற ஆப்ஷன் ஸ்கேல் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு அனிமேஷனுக்கு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி கீழே இறக்கிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணும், டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணும். ப்ரொசீஜரல் அப்படிங்கிறதுல வந்து டைல்ஸ் இருக்குமா இல்லை, டைரக்ஷனல் அண்ட் வேர்ப்பில் வந்து டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து மிரரை எனேபிள் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணுறதா இருந்தால் லைட்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அந்த ஷேக்கிங் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன், அதாவது டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம சேனலில் நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது, அதோடய பிளேலிஸ்ட்டுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் எஃபெக்ட் வீடியோ பார்த்து அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்க்குள்ளே போயிட்டு அந்த ப்ளூ கலர் ரெட் கலர் அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு பிஎன்ஜி லைட் இருக்குல்ல அந்த லைட் இமேஜும் இந்த மெட்டீரியல்ஸ்லேயே இருக்குது, நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வீடியோவாக வேணும்னா அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணி இப்போ ப்ளே ஆகுதுல இந்த வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து ரெட் கலர் கொடுத்துருப்பேன், பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்ட் கூட ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் மட்டும் வரும். ஓகேவா? இவ்வளோதான். இந்த ரெட் கலருக்குள்ளே உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்குள்ளே HUE ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஒவ்வொரு கலராக வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்டில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் செட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணுறது. இப்படியும் இந்த வீடியோவும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த இமேஜ் ஆட் பண்ணி கூட மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த HUE ஷிஃப்ட்டை வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கலரை கொண்டு வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.